السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் அறிந்தான மேலான பெரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை நாயகம் செல்லந்தாகும் அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உமத்துவார்களே, இன்றைய தராவீக தொழுகையில் சூரத்துல் அன்பியாவை நான் முழுமையாகவும், சூரத்துல் ஹஜ் மற்றும் சூரத்துல் முஃமினூன் போன்ற சூராக்களை முழுமையாக கேட்டு முடித்து சூரத்துல் நூறிலே ஒரு சுமார் 20 வசனங்கள் வரை நாம் கேட்டிருக்கிறோம். இஸ்லாமிய பெரியவர்களே, நபிமார்கள் என்கிற பெயர் கொண்ட ஒரு சூராவை நாம் போதும் கேட்டதால் நபிமார்களை பற்றி நறுக்கென சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், நம்முடைய ஈமானில ஈமானுடைய பகுதிகளில் ஒன்று அல்லாஹ்வின் தூதர்களை கொண்டு ஈமான் வருவது. தூதர்களை பற்றி முழுமையாக நாம் அறிந்திருக்க முடியாவிட்டாலும் கூட குர்ஆனில் சொல்லப்பட்ட தூதர்கள் மற்றும் ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் இவர்களை பற்றி நாம் அறிவது நம்முடைய அவசியமான ஒரு விஷயம். அந்த வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் நபிமார்களின் தலைவர், ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் நபிமார்களின் துவக்கமான நபிமார்கள், அவர்களுக்கும் நமக்குமான ஏற்கால பல்வேறு வித்தியாசங்கள் தனித்துவங்களை நாம் விளக்கத்தில் வழியாக பார்க்கிறோம். நம்பர் ஒன், நபித்துவம் என்பது, தூதுத்துவம் என்பது அது அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய ஒன்று, பயிற்சியினாலோ முயற்சியினாலோ அது கிடைக்கப்படக்கூடிய ஒன்று அல்ல. படித்து பெறுகிற பட்டமும் அல்ல, பணம் கொடுத்து வாங்குகிற பதவியும் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு யாரை தேர்ந்தெடுக்கிறார், அவர்களை தூதர்களாக ஆக்குகிறான். அல்லாஹுமார்களிலும் தூதர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறான், மக்களிலும் தூதர்களை அவன் தான் தேர்ந்தெடுக்கிறான் என்று அல்லாஹு குர்ஆனில் சொல்கிறான். முதல் கட்ட வித்தியாசம், அவர்களுடைய அந்த பதவி என்பது அல்லாஹுவால் தரப்பட்டது. இரண்டாவது, அவர்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். ஆகவே இக்காவது நாம் வரலாற்றிலே அவர் பேசுவது கூட தன் மன விருப்பத்தை கொண்டு பேசுவதில்லை என்று சொன்னார். தன் மன விருப்பப்படி ஏதேனும் காரியம் செய்வார்களா? மன உச்சியின் அடிப்படையில் அவர்கள் பேசுவது கூட மாட்டார்கள் நபிமார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மன உச்சியின் அடையாளமாக தன்னுடைய மனம் அழைக்கிற ஒரு இடமாக பாவத்திற்கு கொண்டு செல்வார்களா? ஆகவே அவர்கள் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். நம்பர் த்ரீ, அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்கள் என்பது அவர்களுடைய வாரிசுகளுக்கு பக்கு வைத்து கொடுக்கப்பட மாட்டாது. அவர்கள் ஏதாவது விட்டு சென்றால் ஒரு வேலை வசதியாக வசதி வாய்ப்பாக வாழ்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒருவேளை நபிமார்களுக்கு ஏதேனும் சொத்து பந்துகளை விட்டு சென்றால் அது அவர்களின் சந்ததிகளுக்கு சொந்தமல்ல. நபிகள் சொல்லுவாங்க, நாங்கள் யாருக்கும் நாங்கள் யாரையும் வாரிசாக்க மாட்டோம், நாங்கள் விட்டு செல்கிற யாரும் சதசா என்று சொல்லித் தருவார்கள். உபாதிக்கு பிறகு அவர்களிடத்திலே சில பொருள்கள் இருந்து அவர்களின் அனந்தரமாக அவர்களின் சொத்தாக சேர்ந்து இருந்துச்சு. அதை கேட்கலாம் என்று புகாரியுடைய நிர்வாகத்தின்படி அதற்கு அப்பா சதவீதம் அதற்கு அறிவியலாளர்களும் கரீபா அபூபக்கர் சித்திக் அனுப்ப வந்தார். இந்த மாதிரி நாய்ச்சலாளர்களின் சொத்துகள் அது நாங்க வந்து அவங்க ரொம்ப உடல் வாழ்த்து வந்தோம் எங்களுக்கு நீங்க பங்கு வச்சிருந்தார். அபூபக்கர் நாயகம் சொந்தம் இல்லை நண்பர். அபூபக்கர் இருந்தாலும் வந்து ஆயிஷா அவர்களா கேட்டாரு, இந்த மாதிரி கேட்கிறாங்க இப்படி எல்லாம் இருந்துக்கிறாங்க. அந்த ஆயிஷா அவர்களா சொன்னாங்க, ஆ ஏன் ஹரீஸ் நாய்ச்சலாளர் சொன்னதை உங்களால் கேட்கலையா? சொத்துகள் யாருக்கும் கொடுக்கப்பட மாட்டார்கள். நபிமார்களை கண்கள் மட்டும் தான் உறங்கும், கல்வி முடிச்சுட்டு
நம்மள பல பேருக்கு கண்ணு திறந்திருக்கும், தெலுங்கு தூங்கிட்டு அவர்கள் கல்வி உறங்குவதில்லை. அவர்களுக்கு விருப்பம் கொடுக்கப்படும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காலம் இந்தியாவில் வாழ்வதாக இருந்தால் வாழலாம், பெறப்படும். இல்லை என்றால் ஆசிரமத்தை தேர்ந்தெடுத்தால் இந்த நோயோடு உங்களுடைய உபயோகப்படுத்தப்படும் என்று விருப்பம் தரப்படும். அமைக்கப்படும் மரியாதை கூட
அது ஒரு நாளைக்கு பேசினா அற்புதமா பேசிட்டே போல புதுசாக அவருடைய காரியம் செய்த காரியம் என்ன தனியார்கள் செய்த காரியம் என்ன என்று பேசினால் தனி காரியம் அல்லாது நபிமார்களே நபிமார்களை ஆண்களும் தேர்ந்தெடுத்த காரணம் நமக்கெல்லாம் தெரியும். பெண்கள் வந்து வெளியில் போய் இந்த மாதிரியான பிரச்சாரம் எல்லாம் பண்ண முடியும் ஏகத்துவத்தினுடைய அணைப்படலாம் கொடுத்துருக்கக்கூடிய அவர்கள் வீட்டில் இருக்க வேண்டியவர்கள் கணவன் வீட்டிற்கு வரக்கூடிய நபர் கணவருக்கு ஆளுநராக அரவணைப்பாக சப்போர்ட்டாக இருக்க வேண்டிய கடமை அதனால எல்லா ஜெயலலிதா சார்பாக ஆண்களை தேர்ந்தெடுத்தார். அதே போல லாவாசா அவர்களுடைய மரண நேரம் அவர்களுக்கு அறிவிந்தி கொடுக்கப்படும். நீங்க இந்த நேரத்துல இந்த இடத்துல நீங்க போட்டாங்க இதில் அவருக்கு முரான் செய்திகள் நல்லா சொல்றான் யாரும் இங்கே உள்ளார் என்று தெரியாது சொல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாஹு அலா முஹம்மதின் யா ரபி ஸல்லி.